वेलकम टू मितुन बोम इनकी नम्बर नम्बले आईब्रोस वंदु सेल्फा एप्पडी पन्रदुन सोलीटे नम्बर पाकला इदुक्कु नम्बर एन्नेन्न पोरुल नम्बरुक्कु यूस आगुम अप्पडीना आईब्रोस थ्रेड ना आईब्रो पेंसिल एडुत्तिरुक्केन नम्बर ब्लैक इल्लना ब्राउन एडुत्तुक्कलाम ना इनकी ब्राउन कलर एडुत्तिरुक्केन इदुक्कु नम्बर आईब्रोस ब्रश सिजर पाउडर वंदु आईब्रोस अप्लाई पन्रदुक्कु पाउडर वंदु நம்ம நார்மல் பவுடர் இல்லனா ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பவுடர் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நம்ம த்ரெட் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நூல் விட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு ரெண்டு முனையும் சேர்த்து இத அப்படியே நம்ம ஒரு நாட் போட்டுக்க போறோம் நம்ம சாதாரணமா இந்த மாதிரி நம்ம சுத்திக்க போறோம் நல்லா ஒரு 8 9 சுத்து சுத்தினதுக்கு அப்புறமா இப்போ இத நம்ம இந்த மாதிரி பிரஸ் பண்ணி நம்ம எடுக்க போறோம் அவ்வளவுதான் நமக்கு இந்த கையிலயும் இப்போ நம்மளே நம்ம வந்து எப்படி ஐப்ரோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ப்ரோ பென்சில் வச்சு நான் வந்து ஐப்ரோஸ் வரையிட்டேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கு இல்லீங்களா இத தான் வந்து நான் இப்போ எடுக்க போறேன் த்ரெட் தேய்ச்சி கொண்டு போய் இந்த பக்கம் இருக்கறத இது உள்ள ஒரு முடி மாட்டி இருக்கீங்களா ரைட் ஹேண்ட் சைடு அந்த கேப்ல பாருங்க இப்போ அது அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நூல் அப்படியே தேய்ச்சி கொண்டு வரோம் அவ்வளவுதான் இப்ப கீழே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப மேலே நம்ம பண்ணிக்கலாம் இப்ப இந்த பிரஷ் வச்சு மேல இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம வந்து நம்ம கட் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த மாதிரி இருக்க பக்கம் எடுத்து நம்ம மேல் பக்கமா பார்த்து நம்ம சீவி இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குலீங்களா இது அப்படியே கரெக்ட்டா. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் இந்த பக்கம் எடுக்காதீங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது இந்த லைன் அப்படியே எடுத்து தேய்ச்சி போய் எப்பவுமே வந்து இந்த மேல் பக்கமா இருக்குது வந்து நான் எடுக்க மாட்டேன் என்னோட முகத்துக்கு வந்து இந்த ஷேப் தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கு விட்டுட்டு இந்த மேல இருக்க எக்ஸ்ட்ராஸ் அப்படியே போய் எப்பவுமே நம்மளே எடுக்கும்போது கொஞ்சம் வலிக்கும் ஐப்ரோஸ் இப்போ நான் எடுத்துட்டேன் கீழே மேலே நான் இப்போ ஷேப் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம சென்டர் எடுத்துக்கலாம் சென்டர் எப்பவுமே அகலமா எடுத்துறாதீங்க எனக்கு கொஞ்சம் அகலமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது முடி இப்போ இத எடுத்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நான் சென்டரும் எடுத்துட்டேன் சென்டரில் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்தாச்சு இப்போ இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஐப்ரோஸ் எடுத்துட்டேன் இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம் இதை நம்ம அப்படி இப்போ இந்த லைனை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேப் இருக்கிறத ரைட்டில் ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான் இப்போ நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ நான் ரைட்டில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ரெண்டு பக்கமே நான் ஐப்ரோஸ் வந்து பண்ணிட்டேன் இப்போது இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்தாச்சு இந்த எட்ஜில் வரும்போது கொஞ்சம் நல்லா டைட் கொடுத்தே எடுங்க இல்லைன்னா ஸ்கின் வந்து கட் ஆகிடும் நமக்கு அப்பர் லிப்பும் இப்போ நம்மளே எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எடுத்திருக்கேன் இங்கெல்லாம் வந்து நான் எடுக்கல இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அப்பர் லிப் எடுத்துட்டேன் இப்போ இதே மாதிரி நம்மளே செல்ஃபாக நம்ம ஐப்ரோஸும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்பர் லிப்பும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மித்து சோம்க்கு லைக் பண்ணுங்கள்
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Thank you, friends.